அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் முத்துசுலம வானிலை இருக்கே இன்றைய வரிவான காலை வானிலை இருக்கே தேதி ஆகஸ்ட் மாதம் ஏழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சனிக்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு ஆடியோவாக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் அதிகாலை வானிலை இருக்கே வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வானிலை எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்களில் மழை எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறோம் இதுவரை நமது வெதர் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கன் மீது கையை வைத்து ஆள் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் தற்போது தென்மேற்கு பருவக் காற்று என்பது வலு குறைந்த நிலையில் காணப்படுகிறது சரியான முறையில் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களும் சரி இன்னும் வட மாநிலங்களும் சரி இந்த டைமில் கிடைக்க வேண்டிய மழைப்பொழிவு இன்னும் கிடைக்கல இயல்புக்கு குறைவாக தான் இருந்து கொண்டிருக்கிறது மேலும் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வந்து பரவலாக மழை எதிர்பார்க்கலாம்னு போன வானிலை இருக்கல போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்திருப்போம் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை துல்லியத்தன்மை இருக்கிறது எந்தவித இல்லை துல்லியமாக ஆகஸ்ட் பத்து முதல் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம் ஆனால் நேற்றே பரவலாக மழை பெய்தது ஆகஸ்ட் ஆறாம் தேதி பரவலாக தொடங்கியிருக்கிறது ஆகஸ்ட் ஏழாம் தேதி இன்று மதியம் மூன்று மணிக்கு மேல் நண்பர்களுக்கு மேல் மாலை வந்தவுடன் வந்தவுடன் பரவலாக ஆங்கங்கே அங்கங்கே மேயக்கூட்டங்கள் உள் மாவட்டங்களில் தொடங்கி மழையாக பெய்யத் தொடங்கும் குறிப்பாக மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி இந்த மாவட்டங்கள் ஆங்கங்கே அங்கங்கே தொடங்கும் பின்னர் ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டங்களாக அங்கங்கே அங்கங்கே பரவலாக தொடங்கும் அப்புறம் கர்நாடகிலேயே ஒரு பகுதியில் சேலம் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் இந்த பகுதிகளும் சரி அதே மாதிரி தென்காசி மாவட்டத்திலும் சரி அப்புறம் கொடைக்கானல் இந்த சைடும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் சரி மாநிலத்தில் மழை பெய்ததற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு கடலோரம் அதாவது பார்த்திங்கன்னா திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு புதுச்சேரி காரைக்கால் இந்த பகுதியிலும் சரி புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா புதுச்சேரி அதன் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய நாட்களில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் இன்று முதலே பெய்ய வாய்ப்பிருக்கு இன்றுலேருந்து பரவலாக பெய்யும் நே நேற்று கூட பெய்திருக்கிறது அதாவது பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி கூட பெய்திருக்க சாரி ஆறாம் தேதி கூட பெய்திருக்கிறது இன்று ஏழாம் தேதி இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் புதுச்சேரிக்கு நல்ல மழை பொழிவு இருக்கும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் இதை நம்ம வரக்கூடிய நாட்களில் நாகப்பட்டினம் தொடங்கி அதாவது நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் இந்த குறிப்பிட்ட ஒரு ஐந்து மாவட்டங்களுக்கு மட்டும் ஒரு சிறப்பான மழை இருக்குது அந்த பத்தாந்தையிலேருந்து அந்த பகுதிகளெலாம் ஒரு குறிப்பிடத்தக்க சொல்லணும்னா நல்ல மழை இருக்குது அதே மாதிரி சேலம் கிருஷ்ணகிரி ஈரோடு தருமபுரி இந்த மாவட்டங்களையும் சரி தருமபுரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா பகுதியும் உண்டு எந்த பகுதியும் ஒதுக்கலை அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டம் உண்டு உண்டு திண்டுக்கல் மாவட்டம் தருமபுரி மாவட்டம் மதுரை சிவகங்கை இன்னும் நீலகிரி மாவட்டம் அடங்கும் கோயம்புத்தூர் மாவட்டம் மடங்கும் இந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள் எல்லாமே கொத்தாந்தையிலேருந்து பரவலாக மழை கிடைக்கும் இதில் வந்து தமிழக கடற்கரையோரம் இந்த திருவள்ளூர் சென்னை மற்றும் வேலூர் இந்த மாவட்டங்களும் சரி அந்த திருவள்ளூர் மாவட்டம் பலவேற்காடு தொடங்கி நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு கடலோரம் சாத்தான்குளம் வரைக்குமே வெப்பசன நடிமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது கடலோரத்துக்கு எட்டி வருவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அந்த இன்னும் கீழே போனால் திசையான்மலை இந்த கடல் பகுதி அப்புறம் பார்த்திங்கன்னா உபரி இந்த கடல் பகுதியெலாம் மழை பெய்ய மழை பெய்ய வாய்ப்பில்லை அந்த பக்கம் ட்ரையாக தான் இருக்கும் ஒரு வாரண்ட தான் இருக்கும் ஆனால் அந்த பகுதிக்கு மழை உண்டு அந்த நாட்கள் நகர நகரம் தான் பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதி அந்த பகுதிக்கு மழை வாய்ப்பு இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா இது வந்து உள் மாவட்டங்கள்லாம் அதிகப்படியான மழை கொடுக்கும் அதாவது கடலோரத்தை காட்டிலும் உள்ளே தான் அதிகமாக இருக்கும் அதுலேயுமே இந்த விருதுநகர் தேனி தென்காசி திண்டுக்கல் மதுரை இன்னும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கர்நாடக பகுதியில் அனைத்து பகுதியிலுமே அதே மாதிரி உள் மாவட்டங்கள் அனை அனைத்து மா அதே மாதிரி வடத மாதிரி எல்லா பகுதியும் உண்டு அந்த புதுச்சேரி டு திருவள்ளூர் வரை இருக்கக்கூடிய கடலோரத்திற்கு கண்டிப்பாக மழை முன்னேறி பெய்யும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கப்பட்டது போலவே இப்போது வரைக்குமே ஒரு நார்த் ஈஸ்ட் மான்சூனோட வடகிழக்கு புறங்களைப் பற்றியான அறிக்கை இரண்டு அறிக்கை வெளியிட்டிருக்கோம் அந்த இரண்டு அறிக்கையிலையுமே முன்னக்கூடிய தொடங்குன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம் முன்னக்கூடிய அந்த ஆண்டுக்கான பருவமழைங்கிறது வந்து தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் அதற்கான சாத்தியக்கூறுகள் அதாவது பார்த்திங்கன்னா அந்த அறிக்கைக்கான அந்த இப்போ எலினோவா இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஏ சாரி இப்போ இப்போதைக்கு நியூட்ரலாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் சில மாடல்கள் எலினோவா இருக்க போதுன்னு காமிக்கிறாங்க சில மாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா லானினோவா இருக்க போகுதுன்னு காமிக்கிறாங்க உண்மைத்தன்மைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்டேட்லையுமே இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து வரலை என்னுடைய படி பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நியூட்ரலாக இருக்குது பார்த்தீங்களா இதுவே தொடர்னு என எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது அதிகபட்சமாக நாட்கள் நகர நகராக தான் நம்மளுக்கு தெரியும் இது லாணீனமாக இருக்கப்போதா அல்லது வந்து நம்ம எதிர்பார்த்தது போலவே நியூட்ரலாக இருக்கப்போதா அப்படின்னு நியூட்ரலாக இருக்கும்போது ப்ளஸ் பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்ஸும் முன்கூட்டியே தொடங்கிரும் அதாவது வடகிழக்கு போகிற மூலையே இப்போ தள்ளி போகாமல் அக்டோபர் முதல்வாரதான் அக்டோபர் இரண்டாவது வாரத்தில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அக்டோபர் இரண்டு டு மூன்றாவது வாரத்திலே தொடங்கிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த லானினவாக இருக்கும் பட்சத்தில் லானினவாக இருக்கும் பட்சத்தில் இயல்பான தேதி அந்த மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் போகும் நவம்பர் முதல் வாரம் கூட ஆகலாம் லானினமாக இருக்கும் பட்சத்தில் நவம்பர் முதல் வாரம் கூட ஆகலாம் ஏன்னா அப்போ வரைக்கும் காலகவசம் இருக்கும் அது வரைக்கும் இங்கே சவுத் வெஸ்ட் மான்சூன் தீவிரமாக இருக்கும் அதாவது தென்மேற்கு பருவக் காற்றுங்கிறது வந்து தீவிரமாக இருக்கும் அது வலுவிளக்கு அந்த தென்மேற்கு பருவக் காற்று பின்வாங்குவதில் தாமதம் அடையும் லானினவாக இருக்கும் பட்சத்தில் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் லானினமாக இருக்கும் பட்சத்தில் அந்த தென்மேற்கு பருவ காற்று பின்வாங்குவதற்கு தாமதம் அடையும் வடகிழக்கு புற மழையை முன்னேற்றி நம்மளுடைய கடல் பகுதிக்கு கொண்டு வராத சிஸ்டங்கள்லாம் எல்லாமே ஒடிசா நோக்கி நகரும் அதே நம்ம நம்மளுடைய வானிலை அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கோம் நியூட்ரலாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம் நடுநிலையாக இருக்கும் சமநிலையான ஒரு கிளைமேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சமநிலையாக இருக்கும் போது என்ன ஆகுனா சிஸ்டம் இயல்பான அளவில் வரும் இயல்பான அளவில் வந்து குறைந்தபட்சம் வட நோக்கியாவது ஒரு நிகழ்வு வரும் அக்டோபரில் அப்படி வரும்போது ப்ளஸ் ஆகும் அந்த ப்ளஸ் ஆகும்போது தான் அந்த வடகிழக்கு புறமலை தொடங்குவதற்கான சாத்திய அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் மாதிரி பார்த்திங்கன்னா இயல்பாக பின்வாங்கிடும் அதாவது முன்கூட்டியே செப் தென்மேற்கு பெருமளே தானாகவே முன்கூட்டியே பின்வாங்கிடும் போனவண்ட மாதிரி இழுத்து அடிச்சுட்டுலாம் போன போனவரம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மூன்றாவது வாரம் வரை ஆனது அந்த மாதிரிலாம் ஆகாது உங்களுக்கு வந்து வடகிழக்கு பிற தொடங்காமலும் இருந்தாலும் சரி அதாவது நம்ம எதிர்பார்க்கப்பட்டபடியே சொன்ன டேட்டில் முதல் வார இரண்டு இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா முதல் இரண்டு வாரத்தில் தொடங்குன்னு சொல்லியிருக்கோம் அப்படி தொடங்காமல் மூன்றாவது வாரம் போனாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவணி தமிழுக்கு பார்த்திங்கன்னா ஆவணி புரட்டாசி இந்த இரண்டு மாதங்களையும் பார்த்திங்கன்னா சம இருக்குது அதுலேயுமே பார்த்திங்கன்னா இடியுடன் கூடிய மழையாக இருக்கும் அதாவது மதியம் மற்றும் மாலை நேரத்தில் குறிப்பிட்ட அந்த மூன்று மணிக்கு மேலே நான்கு மணிக்கு மேலே வரக்கூடிய அந்த அப்டேட்டில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உள் மாவட்டமும் சரி கடலோர பகுதியிலும் சரி இந்த டைமில் விதைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் சரி இனிமேல் விவசாயம் சரி அதாவது இனிமேல் விதைக்கக்கூடிய விவசாயிகளும் சரி இந்த ஆவணி மாதத்தில் விதைப்பாங்க இப்போ ஆடி மதத்தில் விதிப்பா விதைத்திருப்பார்கள் அடுத்து ஆவணியில் விதைப்பாங்க அடுத்து புரட்டாசியில் விதை இப்போர்களும் இருக்காங்க பார்த்திங்கனா இப்போ புரட்டாசிலையுமே நல்ல மழை இருக்குது நல்லா கிளைமேட் இருக்கும் புரட்டாசி மாதத்துலேயுமே நல்ல மழை இருக்குது ஆவணிலேயுமே நல்ல மழை இருக்குது நம்மளுக்கு வந்து இன்னும் பார்த்திங்கன்னா இந்த வரக்கூடிய இந்த பத்தாம் தேதி இங்கிலீஷுக்கு பார்த்திங்கன்னா பத்தாம் தேதியிலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு அருமையான மழை இருக்குது பெரும்பாலான இடங்களில் பரவலாக மழை பெய்யும் டோட்டலாக முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயுமே பரவலாக மழை இருக்கும் அதில் ப்ளஸ் புதுச்சேரி காரைக்காலும் உண்டு இதில் காரைக்காலை காட்டிலும் புதுச்சேரிக்கு மழை கிடைக்கும் புதுச்சேரிக்கு அதிகப்படியான மழை இருக்கும் இதுக்கு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு லைட்டாக மேக கூட்டம் கூட அதை நல்லா தெளிவாக காட்டுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா காரைக்கால் ரேடார் தான் அந்த ரேடார் வந்து மிக அருகாமையில் இருக்க போய் தான் அங்கே நல்லா ஒரு கிளைமேட் அங்கே சின்ன மேக கூடி அங்கே மழை பெஞ்சால் கூட டக்குன்னு புதுச்சேரியில் மழை பெய்யுதுன்னு காமிக்கும் ஆனால் சில இடங்களில் அந்த மேற்கு தொடர்ச்சி மழை பெய்யும் பெய்யக்கூடிய அந்த மழை மேகட்டத்தை இப்போ சரியான முறையில் காமிக்கிறதுல ரேடாரில் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது தொழில்நுட்ப கோளாறுலாம் இருக்குது நாங்கள் வந்து ஃபீட்பேக் அனுப்பிச்சிருக்கோம் அதாவது சம்மந்தப்பட்ட அந்த நடத்தக்கூடிய அந்த செயலியை நடத்தக்கூடிய அதிகாரியிடம் நாங்கள் வந்து ஒரு ஃபீட்பேக் மாதிரி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ தேனியில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தேனியில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு இடத்துல மழை பெய்யுனா அந்த இடத்துல மேகக்கூட்டம் இல்லாத மாதிரி கட்டுறாங்க ஒரு இடத்துல மழையே பெய்யலை அந்த இடத்துல மேகக்கூட்டம் இருக்கிற மாதிரி கட்டுறாங்க இதெல்லாம் சில சில மிஸ்டேக் இருக்குது அதெல்லாம் வந்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த செயலியிடம் செயலி நடத்துகிறவங்களோட பேசியிருக்கோம் அதே மாதிரி சேட்டிலைட் ஐ ஐஎம்டிட்டியும் அதை பற்றி பேசியிருக்கோம் ஐஎம்டி ரடானும் சில சமயங்களில் ஃபேக்காக தான் இருக்குது ஒன்றும் அது கரெக்டாக அமையறதில்ல அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மலைமானி வைக்கிற இடம் அதாவது பார்த்திங்கன்னா கரெக்டான முறையில் மழை அளவுகள் கிடைக்கிறதில்ல மு முப்பது மில்லிமீட்டர் தான் ஒரு இடத்துல பதிவாக இருக்குது அதை முந்நூறு மில்லிமீட்டர் ஆக்கிட்டாங்க அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது மில்லி மீட்டர்னால் ஒரு சென்டிமீட்டரு கூட கணக்காகுது சாரி மூன்று மூணு சென்டிமீட்டர் வரும் நினைக்கிறேன் பத்து மில்லிமீட்டரு ஒரு ஒரு சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட முப்பது மில்லி மீட்டரு மூணு சென்டிமீட்டர் வரும் அதை முன்னூறு மில்லிமீட்டரு ஆக்குறாங்க முந்நூறு மில்லிமீட்டர்னால் கிட்டத்தட்ட பார்த்துக்குவாங்க முப்பது சென்டிமீட்டர் எனக்கு கிட்ட கணக்காகுது இப்படிலாம் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் அங்கங்கே அங்கங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களையும் இருக்குது அதனால தான் நம்ம சொன்னால் இந்த இப்போ இப்போ வந்து இந்த இந்த நிகழ்வாக பன்னெண்டு சென்டிமீட்டரு வரைக்கும் பன்னெண்டு டு பதினாறு சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம் ஓரிரு இடங்களில் மேகனமலை வரைக்கும் பதிவாரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புடின்னு போன அறிக்கையிலையுமே நம்ம கூறியிருந்தோம் அதன் அடிப்படையில் பதினாறு சென்டிமீட்டர் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது மில்லிமீட்டர் வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு இதை கரெக்டாக எடுத்து அறிக்கையாக கொண்டு வரணும்ல அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்னது சொன்னபடியே பெய்யும் அது எங்கேயாவது கிராமப்புறங்களில் பெய்யும் கிராமப்புறங்களில் மலைமானி இருக்காது அங்கே அளவு வந்து நம்மளுக்கு கிடைக்காது அதே பார்த்திங்கன்னா டவுனில் குறைவாக அமைஞ்சிருக்கும் டவுனில் ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் பெய்ஞ்சிருக்கும் வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று ஒரு கிட்டத்தட்ட எட்டு சென்டிமீட்ரு பதிவானாலும் அது நம்மளுக்கு கணக்காகுது எங்கே அந்த மலை இருக்கக்கூடிய இடத்துல எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கோ அங்கே தான் நம்மளுக்கு கணக்காகும் கிராமங்கள் அதிபடியாக பேஞ்சி மலை மாநிலம் குறைவாக பெஞ்சாலும் மலை அதிகமாக பெஞ்சு கிராமப்புறங்களில் குறைவாக பெஞ்சாலும் அவங்களுக்கு வந்து ஒரு இதாக தான் இருக்கும் ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளிடம் இதை பற்றி ஒரு ஃபீட்பேக்லாம் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த மாஞ்சோலை பகுதியெலாம் மலைமாணி வைக்க வேண்டியது இருக்குது அதாவது திருநெல்வேலி மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் சரியான முறையில் மலைமானி அமைப்பு இல்லை அந்த பகுதிகளுக்கும் மலைமாநி அமைக்க நம்ம கோரிக்கை கொடுத்துருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா யாரும் இதை பற்றி பேச தேவையில்லை இனிமேல் ஃபீட்பேக் தினமும் வருது நம்ம கமெண்ட்ஸ்லேயும் சரி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி இன்னும் இமெயிலேயும் சரி தினமும் மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது அதனால தான் பதில் சொன்னேன் அதே மாதிரி போன உடையவிலும் சரி ரொம்பவர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கமெண்ட்ஸ் கிட்டே வந்தது அந்த நாற்பது கமெண்ட்ஸ்க்குமே நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம் கரெக்டான முறையில் ஆன்சர் பண்ணியிருக்கோம் எந்த டேட்டில் இருந்து மனம் தொடங்கும் எந்த டேட்டில் முடிவடைங்கிறத வந்து அந்த கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இமெயிலில் வந்து பலர் வந்து கேட்குறீங்க உங்களோடய இமெயில் ஐடி போட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த இமெயில் ஐடியை காப்பி பண்ணி பலர் வந்து கேட்குறீங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இமெயிலில் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து லேட்டாகும் நீங்கள் இமெயில் பண்ணி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு வந்து ஆன்சர் கண்டிப்பாக எங்களோட தரப்பில் இருந்து பண்ணிடுவோம் இருந்து பல கொஸ்டின் தினமும் வந்துக்கிட்டு இருக்குது நூற்றுக்கணக்கான மெசேஜ் மெலும் வந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக நான் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ரெக்கவர் பண்ணி ரீசர்ச் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் இன்றைக்கி வந்து பகல் நேர வெப்பநிலைங்கிறது பார்த்திங்கன்னா பல இடங்களில் அந்த கடலோர பகுதியில் அதாவது தமிழக கிழக்கு கடலோர மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா முப்பது டு முப்பத்தி மூணு டிகிரி வரை தொடுவதற்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருபத்தைந்து டிகிரியும் இன்னும் உள் மாவட்டங்களில் பரவலாக முப்பது டிகிரிக்கு மேலே வெப்பநிலைங்கிறது வந்து பதிவாகும் கிட்டே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நூறு டிகிரியும் தாண்டு நூறு செல்சியஸும் தாண்டுவதற்கான சான்சஸ் இருக்குது சில இடங்களில் அதாவது பார்த்திங்கன்னா இந்த சென்னை திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களில் அனல் காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் நல்லது நாளை அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் அந்த இரு நாட்களுக்கு அனல் காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் மாலையில் மழை உண்டு திருத்தணிக்கெல்லாம் அதிகபட்சமாக நூற்று ஐந்து ஃபேரான்கிட்ட கூட தாண்டி வெப்பம் பதிவாகதற்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஆகஸ்ட்டில் வந்து குறிப்பிட்ட டேட்டுக்கு மேலே அந்த பத்தாம் தேதியிலுக்கு மேலே வெப்பநிலை அதிகரிக்கும் அந்த வெப்பநிலை அதிகரிக்கிற காரணத்தினால தான் நம்மளுக்கு வந்து வெப்பச்சலன அடிமலை கிடைக்கிறது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் ஒரு இரவு வணிகளை இருக்க சந்திக்கலாம் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை தொடர்ந்து இணைந்திருங்கள் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இது உங்கள் முத்து செல்வம் மாநில இருக்கேன் நன்றி வணக்கம்